சுசி நடிச்சா கபடி குழு, நான் மகான் அல்ல, அழகர்சாமியின் குதிரை, பாண்டி நாடு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரெண்டு அம்மா, ஒருத்தவங்க இல்லை, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்கள ப்ரே பண்ணிக்கிறேன். என்னென்னா, டூகே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து என்ன நானே மீட்டெடுத்துக்கிட்ட ஒரு படம்னு சொல்லுவேன். வெண்ணிலா கபடி குழு வந்து என்னுடைய கேரியரில் நிறைய மேஜிக் நடந்துச்சு. அப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள், ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஒரு 45 days முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோவை பார்க்கும்போது யதார்த்தமாக விஷ்ணு ஒரு ஆஃபீஸில் அவரை சந்தித்தேன். சந்திக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க போது, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. ஓகே, நான் இது வரைக்கும் எப்போயுமே யார்கிட்டையுமே அப்படி கேட்டது கிடையாது. அது சொல்லுங்கள் பிரதர், நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். நான் படம் பண்ண ஹீரோஸ்ட்டும் கூட போய் கேட்டது கிடையாது. என்னமோ தெரியல, அன்றைக்கி சடனாக கேட்டேன். அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் மீட் பண்ணோம், பேசினோம். அவர் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால, ஸோ அப்போ அவர்கிட்ட கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை. சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னாரு. அப்படி 45 நாள்லேருந்து ஒரு 10 to 15 days அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பேசினார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்க. அப்புறம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பேக் அடித்தாங்க. அவருக்கு என்னடா அப்படி அப்படிம்போது நான் சொன்னேன், இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது பிரதர்னு. ஒரு 40,000 அப்படின்னாரு. எனக்கு ஒரு 10,000 போடுங்க, நம்ம அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம், இந்த படம் நடக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த படத்துலையும் இதே மாதிரி தான். ஹீரோ யார், ப்ரொடியூசர் யாருன்னா எனக்கு தெரியாது. ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொக்கேஷன் பார்த்துட்டு நானே கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெக்னீஷியனாக போய் கதை சொன்னேன். ப்ரொடியூசர் யார், ப்ரொடியூசர் தெரியல சார், ஆனால் ப்ரொடியூசர் கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சார், அப்புறம் என்னுடைய டிஏபி லக்ஷ்மன், இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் செல்வகணேசிட்ட போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃப்ரெண்டு மூலமாக. அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது வெண்ணிலா கபடி குழு ப்ரொடியூசர் அங்கே இருந்தார். அவர் ப்ரொடியூசர்லாம் எனக்கு அப்போ தெரியாது. நான் கதை சொல்ல போகும்போது நான் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு. ஓகே கேளுங்க அப்படின்னேன். ஸோ நான் கதை சொல்லி முடித்த உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. இந்த இடத்துல கை தட்டலாம். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா நம்மளை தேடி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கங்கிற அந்த மேஜிக் அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரே மாதத்தில் எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடச்சாங்க. ஒரே மாதம் நாங்கள் நினச்ச மாதிரி ஷூட் போனோம். ஷூட் வந்து நான் அந்த ப்ரொடியூசர் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவரே 80K டைரக்டர் ஆச்சாரு, அது என்ன 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அவருக்கு 2K லைஃப்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன முதல்ல கதையை கேட்க சொல்லுங்கள், தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணட்டும். நான் மகன் இப்போ பார்த்தா கூட ஒரு 2K-க்கான அந்த லவ் இருக்கும், அந்த ஒரு ஃபன் இருக்கும். ஸோ அவர் கதை கேட்டு முடிச்சோன்னே ரொம்ப நல்லாயிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி தான் விக்னேஷ் சுப்ரமணியம் இந்த ப்ராஜெக்டில் வந்தார். ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன், தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி இந்த ப்ராஜெக்டை 38 days ஒரே ஷெட்யூலில் முடித்தோம். அந்த 30 days தான் எல்லாருமே உள்ளே வராங்க. ஜேபி சார் உள்ளே வராரு, துஷ்யந்த் உள்ளே வராரு, ஆனந்த் கேமராமேன் உள்ளே வராரு. ஆனந்த் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது, ப்ரொடியூசர் யார் பிரதர், ப்ரொடியூசர்லாம் தெரியாது பிரதர், படம் பண்ணுவானா அப்படின்னு தான் வந்து ஆனந்த்ட்டு சொன்னேன். அப்படி தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க. சிங்கமொழி அண்ணனாக இருக்கட்டும், முருகானந்தமாக இருக்கட்டும், கவின்லாம் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஜோ படத்துடைய கமெடியன் கவின்லாம் உள்ளே வந்தார். அப்படி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கெலாம் அந்த அங்கே இருக்கக்கூடிய காஸ்டிங் பண்ணி நிறைய பேர் பண்ணாங்க, நடித்தாங்க.
ரொம்ப பர்டிகுலராக இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. நிமான் சார்கிட்ட நான் சொன்னேன், பிரதர் எனக்கு வந்து இந்த திரைப்படம் வள்ளிமேல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ திரைப்படம், அது இது நியூ ஃபேஸ், நம்ம மறுபடியும் வெண்ணிலா கபடிக்குள்ளுக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற 9th ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன், நீ இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது. இம்மான் அப்படின்னாவே ஒரு வில்லேஜ் டோன் தான் மைண்டில் இருக்குது. நம்ம ஒரு சிட்டி படம் கலக்கணும் பிரதர், நம்மளை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பேச ஆரம்பித்தேன். அப்படி பேசி அவருக்குள்ளே பயங்கர கான்ஃபிடண்ட்டை உருவாக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைபை வந்து எல்லாருக்கும் நான் பாஸ் பண்ணேன். என்னுடைய கோஆர்டினேட் ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிடும்போது ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்தார், வாங்க இல்லைங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன். லாஸ்ட் மீட்டில் நம்ம நீங்கள் நானே சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யலை, இந்த படம் வேலை செய்வோம், கிட்டத்தட்ட நீங்கள் 5 படம் வேலை செஞ்சிட்டீங்க, ஒரு ஹிட் படம் நீங்கள் வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அந்தளவுக்கு டூ மச் கான்ஃபிடண்ட்டாகவே நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன். இந்த திரைப்படம் வந்து படத்துடைய ரன்னிங்கில் ஷூட்டிங் போகும்போது ஒரு புரொடியூசருக்கு ஒன்றுமே தெரியாமல் உள்ள அந்த புரொடியூசருக்கு பிஸ்னஸ்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல, நியூ ஃபேஸ் படம் எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் என்னது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிரதர். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஹீரோ தவிர வேறு யாருக்குமே பிஸ்னஸ் கிடையாது, எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு தான் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் யார் பார்த்தாலும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பு கொடுத்தேன். அந்த ஹோப்பை இஷ்டா நம்ம ஆண்டனி பாக்யராஜ் புரொடியூசர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து என்னுடைய வெனிலா கபடிக்குள்ளுக்கு அப்புறம் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருக்கும். இதுக்குள்ளே அழகாக ஒரு நட்பு காதல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனலை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லாக வந்து ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒரு பிரேம்லுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதோ, அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும். இதுடைய கலெக்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன், எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைச்சா மட்டும்தான் அந்த படம் வெற்றி திரைப்படம்னு. இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். தென் யாராவது விட்டேனா, ஸோ ஓகே, மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பண்ணுற தேர்ட் ஃபிலிம். ஸோ ஒவ்வொருத்தங்களும் அப்புறம் பேசுகிறேன். நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த திரைப்படம். எப்போ நான் ஸ்க்ரீனில் பார்ப்போங்கிற ஒரு, நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா படங்களையும் ஆடியன்ஸோடு பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லா திரைப்படத்துலையும் வராது. அப்படி ஒரு எண்ணம் இந்த திரைப்படத்தில் வந்துச்சு. என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், பாண்டி நாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்கிட்ட இருந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லைடா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஹிட்டுடா போய் பாடுறா போடா அப்படின்ட்டு நீ சொல்லுவ, நீ அந்த கான்ஃபிடென்ட் எங்கே போச்சுன்ட்டு. அந்த கான்ஃபிடென்ட்டில் இந்த திரைப்படம் சொல்கிறேன், இந்த படம் ஹிட்டு, கண்ணை மூடிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணி தியேட்டரில் வந்து போய் பார்க்க போகிறேன். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மொமெண்ட்டில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், எல்லா நடிகர்களுக்கும், பர்டிகுலராக என்னுடைய முதலாளி, என்னுடைய தயாரிப்பாளர் விக்னேஸ்வனுக்கும் நன்றி. நான் கவிதா லைட்டாக கலாய்க்கலான்னு பார்த்தா அவங்களா கீழே இறங்கிட்டாங்க. கவிதா, அது 2K லவ் ஸ்டோரி படம், அதுக்காக 2K ஒரு பொண்ணை வந்து மேடை கூப்பலான்ட்டு இருக்கேன், நீங்கள் அந்த பிட்டு பேப்பர்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். அவங்கள கூப்பிட்டுருங்க, அவங்கள கூப்பிட்டுருக்கேன்ட்டாங்க. ஆண்டனி பாக்யராஜ் என்ன சொல்லிட்டு இருப்பார், என்னங்க இவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா எல்லாமே சீரியஸான டைட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு ஃபன்னாக வந்து நீங்கள் வந்து நம்ம ஃபங்க்ஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்படி. ஸோ அதுக்காக இந்த ஒரு முடிந்த வரைக்கும் வெறும் அப்ரண்டிஸ்களை மட்டுமே வச்சு ஒரு ஃபன்னாக வந்து இந்த ப்ரோக்ராமை பிளான் பண்ணுறேன். முருகன் தான், நீங்கள் தான் ரோல் மாடல். ஸோ இந்த படத்துடைய முக்கியமான கேரக்டரில் நடித்த ஜமுன் அவர்களை மேடை கலைக்கிறேன். வாங்கண்ணே வாங்கண்ணே, அண்ணனை பற்றி நிறையா பேசணும். வள்ளிமேல் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார், ரொம்ப அற்புதமான மனிதர். என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனே கூட வந்து எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார், அண்ணனே தாடியோடு இருக்கீங்க, ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது, ஓகே அப்போனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகிருப்பார், பரவாயில்ல தாடியோடையும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு. ஏதாவது போய் கேட்கணுமா கேட்டு? எஸ் அண்ணா, ஆக்சுவலி ஐ ஹவ் ஒன் க்வெஸ்சன் ஃபார் யூ. இப்போலாம் ஆக்சுவலி போஸ்ட் சர்வீஸே இல்லை, பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு? லெட்டர் இன்னும் நிறைய வரதா எது எனக்கு, ஏன்னா லெட்டர் படிக்க நேரம் இல்லை. இல்லை அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸ் கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது, உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா?
எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அது உண்மையா? அதுதான் யாரு கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னு கேக்குறேன் நானு. போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள. இல்ல போஸ்ட்மேன் இப்ப எனக்காக விஜயத்துக்காங்க. போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னார்னா, ரெட்டர் வச்சுல வந்து ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். இல்ல கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல கூப்பிட்டாங்க என்ன, கண்டிப்பா கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, இங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் இந்த பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்டு கிடையாது அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க எல்லா போஸ்ட்லயும் இதாயிருந்தான். சில வான் பண்றாங்கன்னு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி சார், நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இல்ல போஸ்ட் எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா கவர்மெண்ட் உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இதுல போனதுக்கு அப்புறம் இந்த ரட்டருங்கிற யாருமே இப்ப படிச்சு கிடையாது. இப்ப ரட்டருங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு ரட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் எனக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீ ஏழா இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவலியான்ட்டு முதல்ல ரெட்டர் வந்துச்சு. அதை சொல்லிதான் திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது ரெட்டரா குமிஞ்சு ஏசிலாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல? ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க. உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான், நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு. ரட்டர் போட்டவங்க தான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார். இன்னும் ரட்டர் போட்டவங்க தான் இன்னும் வாழ வச்சு. அது ரட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி முத்து சிங்கம்பலி, ரெண்டாவது ஸ்டார் வந்து முருகானந்தம், மூணாவது ஸ்டார் வந்து நீங்க. இந்த படத்துல வந்து நடிக்க சொல்ல வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சிங்கமொழி சார் நடிக்க போனா சொல்றாங்க, அது வந்து உண்மையே வரல எனக்கு. நான் பயந்து கூட முருகானந்தன் நாங்க எல்லாமே ஒரு ரூம்ல இருக்கோம், டைலாக் சொன்னாங்க சார், தயவு செய்து நான் வரல சார், நான் நடிக்காம தான் பரவாயில்ல சார், நான் உங்களுக்கு நடிக்கல சார். ஒரு சின்ன பையன் புதுசா ஒருத்த வந்து நடிக்க வந்திருக்கான் வேஷியை கட்டிட்டு மேல வாங்க. கடைசி வரைக்கும் நீ மெயின்டெய்ன் பண்றல மக்கள்கிட்ட. அவ்வளவுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அவ நான் சொன்னேன் சார், இங்க வாங்க உங்களை போல எனக்கு வராது, நீ ரெண்டு மாதம் சொல்லுங்க, உங்க என்ன நீங்க நடிப்புல ஊர்னவங்க, அதனால எனக்கு அதெல்லாம் வராது. நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன். சரி சரி, கொலப்பட கொலப்பட பாத்துக்கலாம்ல நாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவங்க கூட. சிங்கம்பலி என்ன ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு 15 days முன்னாடி, அடுத்து ஒரு 5 days கழிச்சு ஒரு 10 days ஒரு டேட் வேணும்னு அப்படின்னு. அதாவது என்னங்கடா கூப்பிட்றதும் கூப்பிட்றீங்க இவ்வளோ. அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ள வந்தார். இன்றைக்கி பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம். ஸோ சரி, இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணதை விடுங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க, அவங்களாம் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை, எல்லாம் நல்லா பாசமாக இருந்தாங்க. நம்ம சார் கூட தான் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா. பேர் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். பேர் தான் தெரியல. வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன படம்னு தெரியாது, என்ன படம், என்ன என்ன கதைன்னு தெரியாது. என்னங்க என்னங்க அப்படின்னா, சுசீந்தன் சார் படம் கூப்பிட்டாரு வந்துட்டேன். அவ்வளவுதான், அவ்வளவு தூரம் என் மேல வந்து நம்பிக்கை அன்பு. 2K என்ன 2K லவ் ஸ்டோரி டைட்டில் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்லுங்க 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்கள் அவ்வளோ இங்கிலீஷில் போட்டேன்னு தெரியாது சார். 2K லைஃப் ஸ்டோரி நான் கேட்டேன் முதல்ல. 2K லவ் டுடேன்னு எதுவும் லவ் டுடேலாம் வரல, வெறும் லவ் டுடே மட்டும்தான் வந்திருக்கு. அதான் 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. நீ கூப்பிட்டீங்கன்னு வந்து நடித்தேன் ஆனந்து. சொல்லலையாடா நீ இங்கே ஆனந்து. ஆ ஓ, வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா, ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பா தெரியாது சார். தெரியாம வந்ததானே என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. லவ் யூ. நீ முதல் படம் அடிக்க வச்சீங்க, அதுக்கு ரெண்டாவது படம் அடிக்க வச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே. உங்க ரேக்கிங் பண்ண அந்த பெயிண்ட கொடுங்க. ஆனா எல்லாம் இப்ப நீங்க மூணு பேர் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ முருகானந்தம் வந்து அசன்டேட்டா இருக்கும்போது இருந்து பழக்கம். அவர் சொல்லுவாரு,
நம்ம ரெண்டு பேரும் அந்த காவேரி கேனல் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார். ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாலாவது டைம் பார்த்தா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்துலேயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அப்போ வந்து முன்னாடி கேட்டேன், என்னங்க உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது குழம்பு கிளம்பு கொண்டு வாங்கன்னு. கொண்டு வரேன் சார், கொண்டு வரேன் சார். என்னங்க நானும் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க. என்ன தான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன். இல்லை சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். சரி, ஃபஸ்ட்டு அந்த காரணத்தை சொல்லிடுங்க. அது அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடலன்னு காரணத்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா, நான் இப்போ அஸ்லேட்டர் இருக்கும்போது நானும் சுசன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு வெளிநாடு கபடிக்கு பண்ணார் ஹிட்டு, நான்மகளில் பண்ணார் ஹிட்டு. நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன், அஸ்லேட்டராக இருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும். வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது, இவர் வந்தார்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும். அடுத்து பாண்டிய நாடு ஹிட்டு. ஒவ்வொரு படமும் சுசீந்திரன் பேப்பரில் வந்தாலும் எனக்கு பேரை பார்த்துட்டு திரும்பி என்னை பார்ப்பா. நான் அப்படியே டக்குன்னு பார்க்குற மாதிரி வந்துடுவேன். இவர் வேறு ஓயாமல் படம் பண்ணுறாரு. ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல, சரசரசார்னு படம் பண்ணுறாரு சாருங்கிறது வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தின ஒருவர். அதனால நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இது வந்து காமெடியாக சொல்கிறேன். மற்றபடி என்னோட ஒரு தடவை இருந்ததை கேட்டேன், காமெடியாக சொல்கிறேன். கண்டிப்பாக சார், இல்லை சார், அது வீட்டில் கூட சொல்லுவாங்க. நீ வந்து நீ யாரை பார்த்து விவகாரமா நீ படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா சுசீந்தர் சாரை பாரு, ஒன்று ரெண்டாவது பண்ணியா அப்படின்பாரு. அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமாக என்னோட நண்பராக இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதரமாக இருந்தால் அவர். இந்த படத்தில் நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார். ரெண்டாவது இது மட்டும் சொல்லிடுறேன். இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு, ஊரில் கோயம்புத்தூர் இறங்குறேன். மேனேஜர் ஃபோன் பண்ணார், 7 மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு. சரி ஓகே, ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியாக இருந்தேன். எங்கே இருக்கீங்க அப்படின்னு, ரெடியாக இருக்கேன் சார். ரெடினா ஸ்பாட்டில் காணாமே அப்படின்னு. இல்லை சார், நான் ரூமில் ரெடியாக இருக்கேன். ஐயோ, நீங்கள் ஸ்பாட்லேயே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு. ஐயோ, 7 மணி சார் சரச்சன ஏழை காலுக்குலாம் வந்து நின்று பார்த்தா, ஏழை காலுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது, ஆக்ஷன் சவுண்டு கேட்குது, என்னங்க அப்படின்னு. ஏங்க 6:30 ரெடியாகி போயிட்டு இருக்க, ஒரு சீன் முடிச்சாச்சுக்க அப்படின்னு. ஐயோ, ஓடி வந்தால் கேமரா மேலே உட்காந்துருக்காரு. அந்தளவு காலையில் ஒரு 7 மணி, 6:30-7 மணிக்கெலாம் ஷாட் வச்சு அதுலேயும் பார்த்தேன். இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும். பாரு எத்தனை மணிக்கு வந்திருக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன உடனே பயங்கர விறுவிறுவர் நடந்துச்சு. முதல்ல அது வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின் சொல்லுங்க. டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க, 10 டேஸாக ஒர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. முருகானந்தம் சார், உங்களுக்கு பண்ணுறீங்க சத்தியமாக உண்மையான முடியுங்க. ஆனால் முடிவு பிடிச்சி சொல்லக்கூடாதுன்னே. அதனால் இப்போ என்ன நானும் சொன்னா சொல்லி சீமன் என்ன சொன்னேன்னா, அண்ணே அதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அப்போ சொல்லாமல் இருந்துருவார். அண்ணே சொல்லியிருக்கேன் சொல்லாமல் இருந்துருவார். சூப்பரா, இப்படி இவர் விட்டாங்க மொத்த மறுபடியும் வந்து. ஸோ டூகே லவ் ஸ்டோரியில் நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க. இல்லை, நீங்கள் யங்ஸ்டர் தான். ஆமாம்மா, என்ன படாமட்டு 70s தானே நீங்க? 90s கதாபாத்திரத்தை தான் இவர் நடிக்க கூப்பிட்டேன். அப்புறம் வந்து இவர் டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமணி என்ன காம்பினேஷன் வந்துட்டாரு. அந்த 90s வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன். சரி, டூகே லவ் ஸ்டோரியில நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? உங்க ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார், தனிப்பட்ட மாதிரி. இது வேற மறுபடியும் பிரச்சனை பாருங்க, ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு. அது தனியா பசங்களை சொன்னாலும் சொல்லிடலாம், பொண்ணுங்க தனியா கேட்டா கூட சொல்லி வராங்க அவரு. இடையில இது கூட இது அது ஞாபகம் வருது சார். போய் எடுக்கிறாங்க சார்ட்டு, ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு, முருகானந்தம் நீங்க ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசம் வரணும் அப்படின்னாங்க. சார், கோயம்புத்தூர் பாசம் எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கம்பலன் நான் எல்லாம் பேசுறோம், வினோதரி மேடம் சொல்றாங்க, வாங்க போங்க நீங்கள் பேசுங்க, அது கோயம்புத்தூர் பாசையாக மாறிவாங்க. என்னங்க ஏங்க ஏங்க புரிங்க அப்படின்னு பேசுங்கன்னா, சொல்லி முடிச்சு சாப்பிடுங்க, ரொம்ப பேசாதீங்க, குறவன் குறத்தி பேசுகிற மாதிரி ஊசிமணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க, லைட்டாக ஏனுங்க அந்த லெவலில் இருக்க அப்படின்னாங்க. என்ன மேடம் திடீர்னு குழப்பத்தை ஏற்படுத்தி டேரக்டர் சொல்லாதீங்க மேடம், நாங்களாம் மறைச்சு அது அது வந்து குறவ பாசையா இல்லை கோயம்புத்தூர் பாசையாங்கிற மாதிரி மிக்சரில் ஒன்று பேசி
அதுக்கப்புறம் டப்பிங்ல தான் கரெக்ட் பண்ணிருக்கோம். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி வந்து இவங்க மூணு பேரும் காம்பினேஷன், சிங்கமணியனே உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நடிச்சதில்ல, சிங்கமணியன்னு முருகானந்தமா. அண்ணனுக்கு வந்து நாலு பேர் பாசை தவிர எதுவும் தெரியாது. நம்ம ஏஐ வந்திருக்காங்களா சூர்யா? வரலையா? அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சுருக்கோம். அது கடைசி வரைக்கும் அது அண்ணன்ட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை. இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தியிருக்கோம். பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு, ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுகிட்ட பேசிகிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு. யாருக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை சார், உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆ தேங்க்யூ சார். பேமெண்ட் வந்துருச்சுல்ல? வந்துருச்சு. மற்றபடி ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், எல்லா ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார். அவள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து உண்மையிலேயே ஒரு பக்கத்து பையன் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. நான் தேங்க்யூ, நல்லா வருவீங்க நண்பா, பெரிய ஹீரோவாக வருவீங்க, மனதார வாழ்த்துக்கள் நண்பா. அண்ணன் வந்திருக்காங்க, ராமராஜனே வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு. கண்டிப்பாக புரிஞ்சு நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், இந்த படம் ஹிட்டு அப்படின்னாங்க. என்ன தான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனாதா அதுன்னு. நீங்கள் நல்லா பெரிய நிறையா படம் பண்ணுவீங்க பிரதர். ஒரு டைரக்டரு கம் ஆர்டிஸ்ட்டு, இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஆ, அதை பற்றி சொல்லாமே. சூப்பராக இருந்துச்சு சார். கேமராமேன் தான், ஏழை காலுக்கு நீங்கள் ஷாட் வச்சா அவர் ஆறே காலுக்கே என் வண்டியில் ஏறி உட்காந்துருப்பாப்பில் கிரேனில், அந்த அளவான உழைப்பு. ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும்போது பார்த்துட்டு சார், எல்லாம் டிஏலாம் முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்தீங்களா சார்ன்னு கேட்டேன். இல்லை இல்லை, இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போகிறோம், அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சு சார். சரி, பெரிய கேமராமேன் வரீங்க சார், சூப்பராக இருந்துச்சு. இம்மான் அப்பா வந்திருக்காரு. அதே மாதிரி சாங்கில் வந்து இம்மான் அப்பா, இம்மான் அப்பா வந்திருக்காரு. அண்ணன் எனக்கு தெரியும் வர. இல்லை, அதை அப்போ பாடம் இம்மான் சார் பற்றி சொல்லணுமா சார்? சார் தெரியணும் சமப்பாடு சார். அதில் அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடு விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார். அந்த வார்த்தை ரொம்ப, விட்டு கொடுப்போர் கெட்டு போகுதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா? தெரியும் தெரியும். அவர் சொல்லுங்க சொல்லுங்க. 96 சொல்லுங்க. அந்த விட்டு கொடுத்தாது அதெல்லாம் ஓகே, அவர் பேரை சொல்லுங்க. கூப்பிட்டு சத்தியவேங்க கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன்னா, ஏன்னா நான் சார் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்னா, எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம சாருடைய ஹீரோவை பண்ணுற ஐடியா இருக்கேன்னு. இல்லை, காமெடியா சார் வேஷம் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன், அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு எனக்கு. அது சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்து. நன்றி. கிபி முத்தனனுக்கு வளர்த்த கரவசை, லவ் யூண்ணே. ஆனால் நீங்களும் டப்பிங் போகலாம்ண்ணே. ஏ, வண்டியில் எடுத்துக்கிட்டாங்க, நான் சொல்லிட்டேன் சார். நான் அதர் லாங்குவேஜ் என்ன, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். அது அது எப்பயுமே மானித்தேனே பெண்மானி போட்டுக்கிறதானே, விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஊடக தோழர் தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு படத்தை பற்றி பேசுங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இல்லை, 2013 வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு. வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தேன் உங்கள் ஆஃபீஸில், வளசரவாக்கம்ல இருந்தது அப்போ. நீங்கள் வந்தீங்க அப்படியே யோசிச்சுட்டே, ஆஸ் யூஷுவல் உங்கள் பாணியில் வந்தீங்க. வந்துட்டு எங்கிட்ட முதலே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன். துளசி மேம் கேரக்டர் ஆக்சுவலாக. தெரிச்சு ஓடிட்டீங்க. இல்லை, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார், நான் மதர் கேரக்டர் பண்ணுறதுல ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க. பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் 2020 கோவிட் டைமில் என்னடா பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டே இருந்தேன், என்ன ஒன்றுமே வரலையே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லாதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா நான்
அதில் ஒரு செம்மையான கேரக்டர் கொடுத்தீங்க. ஐ திங்க் அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லார் மாதிரியும் நானும் வந்து உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு கேர சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க. ஓகே நான் வந்துடுறேன், டேட் மட்டும் சொல்லுங்கள். கேட்டுக்கப்பா அம்மா கேட்டு பண்ணுவாங்களான்னு ஞாபகம் நினைக்கிறேன். மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ பிரபு சார் காம்பினேஷனில் கோபிநாத் அவர்களுடைய அண்ணன், அந்த நாங்கள் ரெண்டு அப்பா அம்மாவாக பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான விஷயம் சார். என்னென்னா எனக்கு வந்து சாரோடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். 6:30 எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறீங்க? அந்த சன்லைட் இருக்குதுங்களே, அந்த சன்லைட்டில் உங்களை அழகாக காமிக்கிறதுக்காகத்தான் நானும் கேமராமேனு கஷ்டப்படுறோம். இல்லை உண்மையிலுமே கேமராமேன் சரி நான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி சார் நல்லா பாருங்கள், நான் மேக்கப் போடாமல் வந்திருக்கேன், வெறும் பவுடர் பேட் மட்டும். ஏன்னா போட்டு எனிவே இன்னும் பிரயோஜனமே கிடையாது, அழிச்சு விட்ருவார். அதனால் அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் நான் எல்லாருமே நாங்கள் பண்ணியிருக்கோம். சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம். இதுலேருந்தே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. அந்த கதையை வந்து நீங்கள் சொல்கிற விதம் அதுலேயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம். அவர் நீங்கள் வந்து இப்போது அந்த டெரராக மிரட்டுற மாதிரிலாம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பார். நல்லா சாப்பிட்டோம், ப்ரொடியூசர் சாப்பிட்டோம், ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்டோம், ஒன்றா உட்காந்து டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வந்துடும். ப்ரான் அப்புறம் வந்து எல்லாமே சொரா போட்டு எல்லாம் வந்துடும். அதனால் நல்லா பிரமாதமான ஹாஸ்பிட்டல் பாலாஜிக்கு நன்றி. ப்ரொடக்ஷன் அதே மாதிரி முருகேசன் சார், கோபி சார் ரெண்டு பேருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து ப்ரொடியூசர் சொல்லணும். நான் வந்து பல பேசியிருக்கேன் இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். பேமெண்ட் வரல, பேமெண்ட் வரல நான் பேசிட்டே இருப்பேன். 10 நாள் நான் 9 நாள் தான் சார் நடித்தேன், 10 நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டார். அவருக்கு தெரியாது, முருகேசன் சாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சார் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க, அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஓ ஆமாம்ல, சரி அதை வேணால் அனுப்பிச்சி விடுங்க. அப்புறம் ஒரு வாரம் அவரே மறந்துட்டார். அப்புறம் திருப்பி நான் அவருக்கு முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், சார் ஒரு பேமெண்ட் இருக்குது சார், அதை போட்டு விட்ருங்க அப்படின்னாரு. ஹலோ சார் வணக்கம், சாமானியன் படத்தை நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நர்வஸ்னஸ்ஸாக அவர் இருக்காரோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கொஞ்சம் ஷை டைப்பு அதுதான். அப்புறம் அதுக்கு பார்த்து இல்லையா, அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது, எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகினார். ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ரொம்ப கேமராக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி, அண்ட் ஹீ பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் த கேமரா த்ரூ த அஃப்கோர்ஸ் என் பொண்ணாக நடித்தவங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். உண்மையாக 2K kid அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் இது, அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம். சார் தான் கேட்பார் என்னம்மா ஓகே மேலும் மேலும் நீங்கள் வளரணும், ஓகே அதை சொல்லதான். இல்லை இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 2K லவ் ஸ்டோரிங்கிறதுல நான் வந்து நம்மலாம் நான் 80s கிட் சார், நான் 80s எக்ஸாக்ட்லி 80s பார்ன். நம்மலாம் வந்து க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து அந்த மாதிரி தான் லவ் பண்ணியிருப்போம். அப்புறம் நம்ம வந்து ஃபோன் பண்ணால் அந்த சைடில் வந்து அவங்க அம்மா அப்பா யாராவது எடுத்துருவாங்க, அது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெளிவாக இருக்காங்க. வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க தான் பாய் ஃப்ரெண்ட். வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பாஸ் விட்டுன்னு நான் பதட்டமாயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல, நீங்க கடைசியா சொன்ன அந்த ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கு இதுல, ஆதலால் காதல் செய்வீட்டு அந்த மாதிரி ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸ் பார்வையில அந்த புரிதல் வந்து வரும். ஐ திங்க் தட் வில் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் அலாட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். கிஷன் திரைப்படத்தில் குட்டி பையனாக பார்த்தேன், வாங்க ரிஷந்த். ஸோ அப்பா பையன், அப்பா பையனாகவே நடிச்சிருக்காங்க. நான்மகனில் டயத்தில் ஒரு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார், செகண்ட் மூவி ஐ திங்க். இப்போ வந்து ரிஷந்த் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜேபி சார் வந்து அவர் பையன் மேலே எப்படி அஃபெக்ஷன் வச்சுருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா. ஒரு அப்பாவாக தன் பையன் ஜெயிக்கிறத பார்க்கணுன்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கான ஒரு ஒரு டீசர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த திரைப்படம் அவருக்கு அமையும், 100% அமையும், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ
அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜேபி சார் எனக்கு நிறையா எப்போ கூப்பிட்டாலும் யோசிக்காமல் பேமெண்ட்டு கேட்க மாட்டார், எப்போ டேட்டு சொல்லுங்கள் வர்றேன் பாரு. அவருக்கு நான் ஒரு நன்றி கடனாக இந்த படத்தில் நான் பண்ண மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் துஷ்யந்துக்கு தெரியாது இன்னும் அஞ்சு நாள் தானே நடித்தோம், அப்படி பில்டப் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லையே படம் அப்படி தான் இருக்கும், என் படம் அப்படி தான் இருக்கும். அஞ்சு நாள் நடித்தாலும் ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ரீச் ஆவீங்க. சார் 2K லவ் ஸ்டோரி படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். 2K லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதிஷ்டம் மட்டும் இருக்கும், சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆடி மோட இருந்தாக்கா அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாமான்னு தான் யோசிப்பாங்க. அது இருந்துட்டு போட்டுமே சார்னா, இல்லை எடுத்துருங்க அப்படிம்பார். இவர் சொன்னால் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது, அடுத்தவங்கள்ட்ட எப்படி பதில் சொல்கிறதுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் சொல்லிட்டா செஞ்சுருவோன்ட்டு எடுத்துருவேன். இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன். ஆனால் உடனே ஒரு சேஞ்ச் தான் பண்ணார், ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கூட கிரே வெளில தெரியக்கூடாதுன்னார். அது ஒன்று தான் பெரிய ரிலீஃப், ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது. ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி, இவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும், எங்கே வரணும். ஏன்னா நான் மகனில் அதில் அந்த ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்னை எங்கெல்லாமோ கூப்பிட்டு போச்சு. அது இன்ஃபேக்ட் என்னை தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அது கொண்டு போகிறதுக்கு நான் மகனில் அங்கே சூப்பர் ஹிட். நான் பேர் சிவான்னு அங்கே ரிலீஸ் ஆகிருக்காது எனக்கு தெரியாது. நாங்கள் இப்போ நடிக்க போகும்போது போராட்டிலலாம் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க, நம்ம எங்கடா ஒன்றும் தெலுங்கில் படமே நடிக்கல அதுக்குள்ளே செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்டில் மாலில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னன்னாக்கா அந்த நான் பேர் சிவான் அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதனாலன்ட்டு. ஸோ சார் கூட ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும். ஒரு ஒரு தடவை இங்கே போகும்போதும் ஒரு ஸ்கூலில் போய் என்னென்னே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான், ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேட் பேக்காக எங்கேயாவது இருப்போம். இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது. இதோ நம்ம ஆந்தோனி சார் சொன்ன மாதிரி 6 மணி 6:30 ஏன்னா எனக்கு பழகிடுச்சு அது, இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில், ஒரு சீனை முடித்த திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உட்காடுறது அந்த ஒரு கல்ச்சர். அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர். நான் சொல்லணும்னு நினச்சது அவரே சொன்னார், அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும், நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணும்னா கூட எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்காது, சீன்லேருந்து தான் வேணால் எடுத்து கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறது, 8 ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிச்ச ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா சார், உங்களுக்கு முடி வச்சு நீங்கள் போகலாம் பாரு மத்தியானமே, என்னடா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம், வீட்டுக்கு போனோம்னா யூ வெண்ட் ஃபார் ஷூட்டிங் போய் யூ கேம் பேக் ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் அனுப்பிச்சி விட்டுருப்பார் நீங்கள் போங்கன்ட்டு. இன்னொன்று ஈ சார் இட் இஸ் ஓவர் ஃபார் மீ, யூ ஷூட் வீட் அண்ட் டேர் இன்கம், நான் எதுவும் சரியாக பண்ணவே இல்லையேம்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் சார் கூட நடக்கும், முடிச்சு சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றவார். ஸோ 2K ஒரு கோயம்புத்தூரை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது, நான் டப்பிங் போகும்போது சார் சாங்ஸ் எல்லாம் காமிச்சார், ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்கே சார் லொக்கேஷன், கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்குறாங்க. ஜெய்வீர் இஸ் காட் அ ரியல் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ். இங்கே கூலிங் கிளாஸ் போடல, ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீனில் சொல்லிட்டு இருப்பேன் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பீங்க, போட்டு போட்டு நல்லாயிருக்கு அப்படிமே. ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ, ஃபன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. சார் இருக்கிறாரு எங்களெல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு, பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ காஸ்ட்யூமரே சொல்லணும், ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம்னா அந்த பட்டு சட்டையை கொடுத்துருவாங்க, அதை விட ஒரு அவஸ்தை உலகத்துலேயே கிடையாது. அது சினிமாவில் கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சட்டை மாதிரி ஒரு அவஸ்தை, அந்த வேஷ்டி கண்டிப்பாக நிற்காது, எப்படா விழுவும் இந்த பயம்லாம் இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சார் செலக்ட் பண்ணது தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியாக போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன். அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம். ஸோ இருக்கு சார். ஓகே சார். துஷ்யந்த், 2K கிட்ஸ் சார், இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ப்ரீஸி ஃபில்மாக இருக்கும். கார்டனில் நான் ரொம்ப ஒரு ரகடான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குவைட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இந்த படத்தில். ஆக்சுவலாக நான் எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து தான் எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது, எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரில. அப்போல்லாம் கண்ணாடி கொடுத்தாங்க, அவர் சொல்கிற மாதிரி பாலாசரவணன் சார் வந்தார், இப்படி போயிட்டேன், அவர் இப்படி போயிட்டார். ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு, அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ ஜக்வீர் ஃபார் ஹேவிங் அஸ், தேங்க்யூ ப்ரொடியூசர் விக்னேஷ் பிரதர், தேங்க்யூ கேமராமேன் சார் ஃபார் ஷோயிங் அஸ் அவ்வளோ அழகா. தேங்க்யூ எவ்ரிபடி. சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் உங்கள் பையனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலை, பையன் போராடிட்டு இருக்கான் 10 வருஷமாக ஹீரோ ஆகிறதுக்கு. கரெக்ட் சார், கரெக்டான ஆன்சர் வேணும் எனக்கு.
சார் அவன் அந்த தொந்தரவு எனக்கு கொடுக்கவே இல்லை சார், ரொம்ப நிம்மதி சார், என்னை வச்சு படம் எடு அப்படின்லாம் ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஒரு நல்ல பையன் நல்ல பையன் உண்மையிலே அந்த தொந்தரவு கொடுக்கல, தானா தேடி போற அப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க சொல்லும் போது நீங்க அனுப்பிச்சு விடுங்க பையன்னாரு சார், சந்தோஷமா அனுப்பிச்சு விடுறேன் நல்ல ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டேன். அது மாதிரி அங்கங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு பத்து இடத்துல தட்டு தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும் அந்த ஃபீலும் வரும். உண்மையிலே என்ன அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விடாமல் இருக்கிறதுக்கு இவனுக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ், ஆனால் தெரியும் அவனுக்கு நான் எப்படியும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார், சுந்தரவே இல்லை. சூப்பர் சார், அப்படியே ஸ்டேஜில் இருங்க, புக்கை கொடுங்க. யார் கொடுக்கணும் சார்? வெரி நைஸ், உங்களுக்கு ஒரு புக்கை கொடுங்கப்பா. புக்கை வாங்கலையா? சரி பரவாயில்ல, கை கொடுத்துக்கிறேன் நான். அப்புறம் காயத்ரி கதாபாத்திரத்தில் நடித்த இன்னொரு ஹீரோயின் எங்கள் ஹரிதா. ஹரிதா வெளியே போயிட்டாங்களா? சரி ஓகே, ஹரிதா மேடை கூப்பிடுங்க. என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் சோபி மாஸ்டர் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். இந்த படம் பெரிய வெற்றி அடைய போகிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் இமான் பிரதர் சோபி மாஸ்டர். ஸோ ரெண்டு பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வெனிலா கபடி குழு திரைப்படம் மூலமாக நான் அறிமுகப்படுத்தணுன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிற கார்த்திக் நேதா லிரிக் ரைட்டர் அவர்களை மேடை கலைக்கிறேன். வெல்கம் பிரதர். என்னுடைய கேமராமேன் வேட்டையன் டக் லைஃப் ஜிகிர்தண்டா, இதெல்லாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் போஸ்டர் போஸ்டருக்காக. ஸோ ஆட் ஃபில்ம் மேக்கர், இந்த படத்தை ஒரு ஆடு மாதிரி ஷூட் பண்ணி என்னுடைய டோன் நான் பண்ணக்கூடிய படங்கள்லேருந்து ஜீவா திரைப்படம் எப்படி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சு அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக கொடுத்த ஆனந்துக்கு வந்து நன்றி. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, விழாவுடைய நாயகன் ஜெயவீர். டப்பன் காலில் உள்ள என்னோட காலெல்லாம் விழுந்துட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, காலை உழுன்னு சொன்ன டக்குன் காலில் விழுந்துட்டான். இதுதான் என்னுடைய ஹீரோ, என்ன சொல்கிறோமோ கண்ணை மூடிட்டு செய்வான். இந்த படத்துலேயே நான் வந்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தினது இவன் தான். ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில் ஃபஸ்ட் நாள் நடிக்க வச்சேன், ஐயோ மாட்டிக்கிட்டோமே. அப்புறம் மொத்த யுத்தையும் இறக்கி தேத்திட்டானா? தேத்திட்டல தெரியுது, கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃபஸ்ட் நாள் இப்போ செம்மொழி பொங்கலை ஷூட் பண்ணோம். ஸோ அது மொத்த ஃபுட்டேஜை தூக்கி ஓரம் போடு, அதுக்கப்புறம் 20 நாள் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயவேல் ஃபஸ்ட்டு வந்து பிரதர் பிரதர், ஏன்னா இவர் மூலமாக தான் ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு. சரி ஒரே பிரதர் பிரதர் அப்படிமே சார், நீங்கள் ஜெகவீர்னே கூப்பிடுங்க சார். இல்லை இல்லை பரவாயில்ல, ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன் அப்படியே கூப்பிட்ருவோம் அண்டு பிரதர் பிரதர்னு. அப்புறம் ரெண்டாவது நாள் ஷூட்டிங் போகும்போது, டேய் ஜெகவீர் நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படி வாங்க போகிற அப்படி பிரிக்க போறேன்டா அப்படி மண்டே பழங்கணும் அப்படியே போய் போய் ஃபைனலாக வந்து டேம் எனக்கு அதிகபட்சம் கோவம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுற வார்த்தை முட்டா, நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படி பார்த்தா அப்படி அதை பற்றி செவ்வா. ஆனால் சார் நீ திட்டுங்க சார், உங்களுக்கு உரிமை இருக்குது சார், நீங்கள் என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சார். நிச்சயமாக தமிழ் சினிமாவில் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலைக்கு மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து ஒரு மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ, ரொம்ப பேஷனான ஒரு பையன். இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு ஏ டிவிஷன் மேட்ச்சு கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட் விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே 15 வருஷம் ஒரு மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணார். பட் அந்த அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை. தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த் சிட்னி அந்த மெயின் பெரிய கிளப்பில் எல்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார். அந்த டைம் ஆஸ்திரேலியா டீம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர், இவர் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லா சேவாக்கிலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு. எல்லா பிளேயர் உரையும் அந்த ஒரு ஒரு சக்ஸஸ்களுக்கு அவங்கள பக்கத்துலேருந்து பார்க்கறது இருக்குல்ல சார், எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸுக்கு பவுலிங் போட போவோம், நாங்கள் 6:00 பண்ணோம்னா அவங்க 5:30 இருப்பாங்க சார். ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் அப்படி. ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போட்டிருக்கு அப்படி. ஐ திங்க்
சூரி விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெய்வீர் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். ஐ திங்க் இவர் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சும் கூட எப்படி சூரியன் மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெய்வீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய உரையை ஆற்றலாம், தமிழில் தான் பேசணும், மைக்கை வச்சுட்டு பேசணும். கடவுளுக்கு நன்றி வந்து இந்த பிஸி ஷெடியூலில் இங்கே வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், அவருமே ப்ரெஸ் சைடில் மீடியா சைடில் இருந்தவர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை ஜீரோவிலேருந்து ஹீரோ ஆக்கலாம், ஹீரோவுக்கு அவங்களை ஜீரோ ஆக்கலான்னு அவர் எழுதி கொடுத்தாரு. இந்த இது அவர் அடிக்கடி சொல்லுவார் சார். அவர் இறந்துட்டார், அவரோட ஆசீர்வாதம் எனக்கு எனக்கு நினைக்கிறேன். இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம். சார் சொன்னமே சார் நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லுவேன்னா எல்லாமே இளைஞர்கள் பட்டாளமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு, எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த படத்தை படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்குது. சார் எங்களெல்லாம் நீ சொன்ன மாரி தேத்தி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது. இந்த படத்தை மீடியா சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஜீரோ மட்டும் இல்லை, நீங்களே பார்க்கலாம் நிறைய ஜீரோஸ் இருக்கிறவங்க. அவங்க எல்லாமே ஹீரோ வாழ்னாலும் ஒரு 50-80 போவோம் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த சப்போர்ட்டை நான் எப்போது இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இங்கே நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு டீம்னா சீனியர்ஸும் இருக்கணும், ஜூனியர்ஸும் இருக்கணும், சப் ஜூனியர்ஸும் இருக்கணும். அதுக்கான ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது, அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். கரெக்டான லீடர் இருந்தால் அவர் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவார். அவர் சொல்கிற விஷயத்த மட்டும் செஞ்சால் போதும், எக்ஸ்ட்ராவும் செய்ய வேணாம் கம்மியாக செய்ய வேணாம். அதை தான் நாங்கள் எல்லோரும் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி போகிறோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். இது என்னோடய முதல் மேடை, ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருக்கேன். மற்றபடி ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ஹீரோ லான்ச், நான் இது வரைக்கும் எந்த படத்துக்கு ஹீரோ லான்ச்னு போட்டதே கிடையாது. ஓகே, அடுத்த படம் எனக்கு டேட் கொடுக்கணும் கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். ஜெய், என்னுடைய தயாரிப்பாளர், வாங்க 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 பிரதர். ஸோ பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்வீருக்கு ஜெய்வீர் சொன்ன மாதிரி தான், அவர் என் ஃப்ரெண்டு, அவருக்கு எப்படி இந்த மேடை புதுசோ அதே மாதிரி எனக்கு புதுசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. இந்த படம் நம்ம ஜெய்வீர் தான் சார் எனக்கு இன்ட்ரூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கே கொஞ்சம் சார் சொன்ன மாதிரி தான், என்ன 80s டைரக்டரு, நம்ம 2K லவ் ஸ்டோரின்னு சொல்கிறீங்க, என்ன ஏதுன்னு நானும் கொஞ்சம் கிண்டல் பண்ணேன். நக்கல் பிடிச்ச கேரக்டர், கொஞ்சம் ஸ்டேஜில் பதட்டமாக இருக்கு அப்படி, ஃபுல் நக்கல் தான் தலைவர். ஆனால் சார்கிட்ட கதை கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைட்டில் சொன்னார் 2K லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு, எனக்கு டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கதை கேட்டேன். சாரோட படம் ஆதலால் காதல் செய்வேன் சார், 10 வருஷம் இருக்குமா சார்? இருக்கும் பிரதர். ஸோ அப்போ 10 வருஷம் 2013, ஆமாம் 2013, அப்போ ஆமாம் அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். ஸோ அப்போ நான் பார்க்கும்போது அந்த டைம்லேயே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். யுவன் மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட சாரை வந்து அதே மாதிரி பார்க்கலாம், ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் லவ் மூவி, ஃபுல் ஆஃப் ரொமான்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ளவர்கள். பாலா அவரை இங்கே மிஸ் பண்ணுறேன் நான். படம் முழுக்க த்ரூ அவுட்டாக வராரு, நிறையா ஃபன் மூமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி, நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு டைரக்டர் சொன்ன டேட் அண்ட் டைம், ஆஸ் அ ப்ரொடியூசராக எனக்கு சொன்ன டேட் அண்ட் டைமில் முடிச்சு கொடுத்துட்டாரு. நான் நவம்பர் 15 சொன்னேன், இவர் நம்பலை. எப்படி நீங்கள் 4-5 மாதத்தில் முடிச்சிருவீங்களான்னாரு. இப்போ இந்த அக்டோபர் 15 சென்சார், 1 மாதத்துக்கு முன்னாடி சென்சார் சொன்ன டேட்டு முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ரெண்டாவது, நிறையா பேர் சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப புதுசு, பட் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் மியூசிக் டைரக்டர் இங்கே வரல, நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்ஸு, அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. லைக் ஒரு ஒரு சாங்கும் ஃபஸ்ட் சாங் போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சார்ட்ட சொன்னேன், சார் இதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சொல்லுவேன், நெக்ஸ்ட் சாங் அனுப்பிச்சோன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நான் அதை ஆட் பண்ணிக்குவேன்.
அந்த மாதிரி ஒரு ஒரு சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இன்னும் ஃபோர்த்து சாங் வந்து அறிவு பண்ணுறாரு, அதோட குக்லைன் மட்டும் கேட்டோம், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல கேட்சியாக வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி அதை நீங்கள் தியேட்டர்ஸில் பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இமான் சாருக்கும். தென் நம்ம அனந்த கிருஷ்ணா, நம்ம ஃபோட்டோகிராஃபர் சாரி கேமராமேன், அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம், பட் ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது, ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், அவ்வளோ விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக நானும் இன்றைக்கி தான் உங்களை மாதிரி பிக் ஸ்க்ரீனில் பார்த்தேன். எனக்கு நிஜமாகவே த்ரூ அவுட் அந்த செட்ஸில் இருந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் எடிட்டிங் அப்போலாம் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். இன்றைக்கி இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் வந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், அண்ட் தேங்க்யூ பாலசரணன் ஜெகதீர், ஆப்வியஸ்லி என்னோடய ஃப்ரெண்டு, லான்ச் ஆகிறாரு, அவரை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் தான் நிறையா பேசணும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். தென் மீனாட்சி மேம் ஹீரோயினாக படி பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலா பிரதரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தென் நான் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்ருக்கேன், ஐம் ரிலி சாரி. அண்ட் ஆண்டனி பாக்யராஜ் அவர் சொன்ன மாதிரி, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபிலிமில் நடித்தது இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு பிரதராக இருந்துட்டு நிறைய விஷயம் இந்த படத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஜேபி சார், ஜேபி முத்து, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன். லேட் ஆகுது, நான் ஒரு டக்குனு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் மீடியா ஒரு 5 மினிட்ஸ். ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லேட் ஆகிடுச்சு, ஸோ சாரி. முதல்ல சார், சாரோட 3வது படம் எனக்கு. சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து 2வது வீடு மாதிரி. என் வீட்டில் வந்து ஷூட்டிங்னா அம்மா இல்லை எங்கள் அம்மம்மா வந்து எங்கள் எப்பவுமே என் கூட வருவாங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டில் நம்பி விட்டது வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம். அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்குது, 6 மணிக்கு கூப்பிடுவார், 6 மணிக்கு கூப்பிடுவாருன்னு சார்க்காக நான் பேசுகிறேன். 6 மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு 12 மணிக்கு முடிஞ்சதுன்னா அனுப்பிச்சிருவார், அவ்வளோதான்ப்பா கிளம்பிடுங்கன்னு. எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் ஓகே, சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டை ரீடைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க. 6 o'clockனா 5:45 பேக்கப் ஆகிடும் டெய்லி. அண்ட் 35 days வந்து ஒரே ஸ்கெட்யூலில் பிரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி. ஆனால் சாரோட செட்டில் வந்து கஷ்டமாகவே இல்லை. அண்ட் ஆர்டிஸ்ட்டு வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர் சார். லைக் நான் 3 படம் பண்ணியிருக்கேன், என்னோடய டைரக்டர் என்னோட அப்படின்னு நான் சொல்லலை, ஜென்யூனாகவே. அண்ட் ஜெக்வீர் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜேபி சார், உங்கள் கூட நடிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷோபி மாஸ்டர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். அப்படிங்கிற மூஞ்சி அழகா காமிச்ச கேமராமேன் பத்தி பேசினியா நீ? இல்ல சார், எனக்கு டைம் குடுக்கல, கேமராமேன் பத்தி தானே நீ பேசணும். அப்பா புரியல சார், அவ ஆடியன்ஸ் புரியும். ஹலோ சார், மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கா சார். சரி ஓகே. ஆனந்த் பிரதர், ஆல்ரெடி நான் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்கேன் ஆனந்த் பிரதரோட. அண்ட் ரொம்ப அழகா லைட்டிங்ல இருந்து ஆக்சுவலி ஆட் ஃபிலிம் மாதிரி பண்ணிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமுமே. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், சாரி, மன்னிச்சுக்கோங்க, டக் டக்குன்னு பேசிட்டு இருந்தா தான். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக 2K லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்கு இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் சில போன இந்த விழாவின் நாயகர்கள் புரஸ்கார வந்து விழா நாயகனே அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன், இங்கே வந்துக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளான வணக்கத்தை இருக்கிறேன், கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பேசக்கு முன்னால் இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம், ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு, 2K ஸ்டோலூஸ் என்ன நல்லா இந்த படத்துக்கு வந்திருக்கார் ராமராஜ், என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்பாப் இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது. அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா, அன்புக்குரிய டைரக்டர் சுஷிதன் சார், அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ்,
ஒரு குவாலிட்டியாக படம் தருவ நல்ல டைரக்டர் சுசீந்திரன், அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மணப்பாறை, அவர் ஏன் அவர் தான் அவனை கூப்பிட்டாரு. ஏன் நான் கலைச்செல்வன் கூப்பிட்டு உடனே புதுக்கேன்னா, முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம் தாஸ் கூட அண்ணன் கலைச்செல்வனுக்கு ஒரு ஃபைனான்சியர், அவர் இந்த படத்தை எடுத்தவர், அவருடைய 38 நண்பர், அவருடைய அழைப்பின் பொருள் தான் இந்த புதுசில் கலந்துக்கிட்டேன். கலந்து ரொம்ப சந்தோஷம். சுசீந்திரன் சாரை ஏற்கனவே நான் மாறி நீங்கள் ராஜன சுஜியை பார்க்கணும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர். இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கே கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்து இந்த காலமில், அந்த காலமில், இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்றும். அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னா லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்கிற வார்த்தையை சொல்கிற அந்த டூக்கிய லவ் ஸ்டோரிங்கிற போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்குங்க ஒரு ஆர்வம் வரும். ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க, அது இன்றைக்கி தொழில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், இமான் சார் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சுஜிதன சார் லவ் ஸ்டோரிங் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கணும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் தான் போகும், இன்ட்ரோலு, அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளைமாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேணும். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அதை கேட்பாங்க. நீங்கள் சொல்லிடுங்க, ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதோ கொண்டு போய் நீட்டிடுவீங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்ல வேணும். இதெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க. அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு. ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம். ரிவென்ஜ் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சிஇடி சப்ஜெக்ட், இந்த லவ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஃபெயில் ஆகாது. அது புதுமுகமாக ஆக்கி போயிருக்காங்க. நிச்சயமாக காதல் கதை கிடைச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு. இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு, பிஎன்சி அருமையாக போகும், ஏ சென்டர் போகிறாங்க. அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன், பி ப்ரொடக்ஷன், சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி இனிமேல் எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் போய் போகிறாங்க. அந்த படம் ஓரப்போது ஒரு மாதம் காசு அள்ளிப்போம். ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள், அவங்க வந்து படம் பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியரை நான் மனதார பாராட்டுகின்றேன். இதுபோல் பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். படத்தை, நல்ல படத்தை, நல்ல டயட்டை வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓட ஓடாமல் இல்லை. சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்னை தான் பொழுதுபோக்கும் சினிமா தான். அந்த சினிமாவில் பொழுதுபோக்காக இருக்கும். லவ், ரொமான்ஸு, காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் வந்து மேலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரிக்கெட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சார். அவர் படம் இந்த படம் ஃபியூச்சர் லவ் சார் கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொஞ்சம் சேர்க்கணும். நல்லா பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, மேலே கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஏன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுக வந்தவர்கள் தான். அதனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன். அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தர போடலாம்னு நினச்சிக்க என்ன சேர்க்க முடியல. அது இன்னும் வினோதி கூட சாமியை படம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க, அதில் மாறினா வந்திருக்கேன் தெரியும். அதில் இருந்தில்ல தெரியல, அதில் கொஞ்சம் ஃபேமிலி. அந்த படத்தில் நாங்கள் வினோதின்னு சொல்லும் போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறத பார்த்து அவங்க பார்த்தா வரைக்கும் வந்தாங்க. ஆள் தெரியல, மாறிட்டாங்க. என்ன முடியலை பிரிச்சு போடணும் தெரியல. ஆமாம். ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் படம் நான் பார்த்துருக்கேன், ஒரு மைனூட்டாக இருக்குது. என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு வருவாங்க எடுக்கிறதுல வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை. அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்கணும். மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் அறிமுகமான கதாநாயகங்க தான் இப்படம் உடைய அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுசீந்திரன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் 100 ரூபா போட்டா 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும், 20 ரூபா போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்படத்துறையை தயாரிக்கிற எண்ணம், அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா இடத்தையும் எடுத்தான் போனால் வச்சுட்டுலாமல் ஏதோ ஒன்றும் சந்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான். நான் பண்ணிட்டேன் கணக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியா ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க. ஒவ்வொரு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ கூட கியூப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனால ஒதுக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் 30 டேஸ்க்குள்ளே அருமையான ஒரு படத்தை பண்ணி அதுக்கு தூக்கிய லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அருமைக்குரிய டைரக்டர் சுஷிதன் சாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் என் அடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேல் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும் மென்மேல் படங்கள் புக்காக கண்டிப்பாக வட்டப்படாங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இருவே கூடிய அனைத்து பதிவியாளர்களுக்கும் மூடன்புக்கும் எனது வணக்கத்தை கூறி விடுவிக்கின்றேன் நன்றி வணக்கம் சார் ஒரே ஒரு கொஸ்டின் கரகாட்டக்காரனோட லவ்க்கும் 2K லவ்க்கும் தொகுத்து வழங்குவது கவிதா மேடம் சைலண்ட் தான் சொல்லியிருக்கேன் பின்னாடி போயிட்டாங்க கவிதா மேடமா எதுவா இருந்தாலும் சினிமா காதல் காமம் எல்லாம் ஒரே சினிமா மானுஷியா சொல்றான் சினிமா தான் எல்லாம் சும்மா ஸ்டைலிஷ் அப்ப வந்தது அந்த காலத்திலேயே எல்லா படம் புராண படம் வந்தது காமெடி படம் வந்தது ஜென்சன் படம் வந்தது ஆக்ஷன் படம் வந்துச்சு லவ் படம் வந்துச்சு எல்லாமே இல்லாமல் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணாங்க அதனால் எந்த படம்ன்றது இல்லை சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம் சினிமாவில் என்ன ஒரு ஓப்பனிங்கு டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோலு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் படத்தை முடித்தா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிக்கையாளர் போது இன்னும் பிசி பெருசாக வாய்ப்பு இருக்கு போட்டோ முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லா இருந்து பார்ப்பாங்க அதை மாட்டுக்கிறதில்லை நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம டீம் அப்படியே எல்லோரும் முன்னாடி வாங்க மாஸ்டர் வாங்க Ready, 1, 2, 3. Two K love story. Ready, yes. Hey! Video kadacha? Endrichillama? Love you. Thank you so much. Patrick.